ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 3/8/2021 செவ்வாய்க்கிழமை அன்று ஆடி பெருக்கு திருநாளானது வருது. இந்த நாளில் பெண்கள் கட்டாயம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான 5 பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆடி 18 பெருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே பலவிதமான நன்மைகள் பெருகக்கூடிய மிக முக்கியமான நாள். அதனால இந்த நாளில் புதிதாக தொழில் தொடங்குவதோ அல்லது வீடு வாங்குவதோ மனை வாங்குவதோ அதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பதோ சுப காரியங்கள் தொடங்குவதோ இந்த நாட்களில் செய்தோமே என்றால் கட்டாயமாக அது நல்லபடியாக முடியும். தொழில் தொடங்கினால் அது பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய தொழிலாக மாறும் என்பதற்காகவே இந்த ஆடி பெருக்கு நாளை நம் முன்னோர்கள் ரொம்ப சிறப்பான நாளாகவே கொண்டாடி வந்தார்கள். இந்த நாளில் காவேரி தாயை வணங்கி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் பல மடங்கு செல்வத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பலரும் இந்த நாளில் தங்க நகை வாங்குவதையோ அல்லது வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவதையோ வழக்கமாக வைத்திருப்பார்கள். இப்படி தங்கத்தையும் வெள்ளியையும் இந்த ஆடி பெருக்கு நாளன்று நம்ம வாங்கும் பொழுது அது பல மடங்கு பெருகும். இதனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், செல்வமானது அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் பல பேருக்கும் தங்கமும் வெள்ளியும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் மற்ற என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்திற்கு மிகவும் தேவையான லக்ஷ்மியின் அம்சம் கொண்ட லக்ஷ்மியின் கடாட்சத்தை தரக்கூடிய கல்லுப்பு மற்றும் மஞ்சள் இந்த இரண்டையும் கட்டாயமாக இந்த நாளில் வாங்கிறது ரொம்பவே சிறப்பு. கல்லுப்பையும் மஞ்சளையும் வாங்கினால் அந்த வீட்டிற்கு சுபிக்ஷமானது பல மடங்காக பெருகும், வீட்டில் மங்களமானது உண்டாகும். அதனால் கட்டாயமாக தங்கம்தான் வாங்க வேண்டும், வெள்ளி தான் வாங்க வேண்டும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஏன்னா அதற்குண்டான சூழல் இல்லாதவர்கள் கல்லுப்பையும் மஞ்சளையும் வாங்கலாம். தங்கம் வெள்ளி வாங்க முடிந்தவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கலாம், அதனால் தவறு கிடையாது. இது அனைவராலும் வாங்க முடியாது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கடைகள் திறக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்ததாக வீட்டிற்கு சுபிக்ஷத்தை தரக்கூடிய பொருளாக எதை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்லுப்பு மஞ்சள். அடுத்தது நமக்கு உணவு பஞ்சமே வரக்கூடாது என்பதற்காக அரிசி மற்றும் பருப்பு இது போன்ற தானியங்களை நம்ம கட்டாயமாக இந்த ஆடி பெருக்கு நாளன்று வாங்க வேண்டும். அதே போல வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமானது நிலைத்திருக்க வேண்டும், இனிப்பான செய்திகள் நம் வீடு தேடி வர வேண்டும், நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இனிப்பு வகைகளில் ஏதாவது ஒன்றை வீட்டிற்கு வாங்குவது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா சமையலுக்கு தேவையான வெல்லத்தையோ சர்க்கரையையோ நாட்டு சர்க்கரையையோ வாங்குவது ரொம்பவே விசேஷம். அப்போது மிக முக்கியமாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் கல்லுப்பு மஞ்சள் சர்க்கரை அரிசி மற்றும் பருப்பு. இது அனைத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடுகளை எல்லாம் முடித்த பிறகு அதை நம்ம சமையல் அறையில் கொண்டு போய் வைத்து நம்ம அன்றைக்கு செய்யக்கூடிய சமையலில் இதை சேர்த்து கொள்ளலாம், இல்லைன்னா அதற்குரிய டப்பாக்களில் நீங்கள் போட்டு விடுவது நல்லது. இப்படியாக இந்த ஆடி பெருக்கு நாளன்று வாங்கிய இந்த 5 பொருட்களையும் நம்ம வீட்டு டப்பாக்களில் சேரும் பொழுது அது பல மடங்காக பெருகும். ஒரு சிலருக்கு அன்றைக்கு போய் வாங்க முடியாத சூழல் இருக்கும், அப்படின்னா பரவாயில்ல, முதல் நாளே நீங்கள் இந்த 5 பொருட்களையும் வாங்கி வைத்து மறுநாள் நீங்கள் நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டில் இந்த 5 பொருட்களையும் வைத்து பூஜை செய்து பிறகு அதை எடுத்து உங்கள் சமையலில் சேர்த்து கொள்ளுங்கள். இப்படியாக நம்ம இந்த 5 பொருட்களையும் வாங்கி நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைத்து இந்த ஆடி 18 பெருக்கு நாளன்று நம்ம இதை சமையலில் சேர்க்கும் பொழுது உணவிற்கு பஞ்சம் ஏற்படாமல் உணவு தானியம் பல மடங்காக பெருகி நம்ம வீட்டில் சுபிக்ஷமானது உண்டாகும் என்பது ஐதீகம்.
அதனால வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் இந்த ஐந்து பொருட்களை வாங்கினாலே உங்க வீட்டுல செல்வமானது அதிகரிக்கும், சுபிக்ஷமானது உண்டாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.